மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு வினா விடை வகைகள் பொருள்கோள். இயல் ஐந்தில் இடம்பெற்றுள்ள கற்கண்டாகிய இனிக்கும் இலக்கணப்பகுதியில் அமைந்துள்ள வினா விடை வகைகள் மற்றும் பொருள்கோள் குறித்த விளக்கங்களையும் அதற்குரிய எடுத்துக்காட்டுகளையும் குறித்து இவ்வகுப்பிலே நாம் காண இருக்கிறோம். மாணவச் செல்வங்களே, நாம் பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினவுகிறோம். யார், என்ன, எப்போது என்பன போன்ற வினாக்களை அடிக்கடி நாம் வினவுகிறோம். அதற்குரிய விடைகளும் கூறுகிறோம். ஒரு மொழியினுடைய வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடை அளிப்பதிலும் கூட இருக்கிறது என்பர். ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்கு நம்ம பார்த்திங்கன்னா இலக்கண நூல்கள், இலக்கிய நூல்கள் எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போன்று இந்த வினா விடை வகைகளும் மிகவும் ஒரு இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. அத்தகைய வினா விடை வகைகள் குறித்து நன்னூலார் விளக்குகிறார். முதலில் வினா வகைகள் குறித்து காண்போம். வினா ஆறு வகைப்படும். அறிவு, அறியாமை, ஐயுறல், குழல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் நன்னூல் நூற்பாவில் ஆசிரியர் வினா ஆறு வகை என்பதை இந்த நூற்பாவின் மூலமாக விளக்கியிருப்பார். அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று வினா ஆறு வகைப்படும். முதலில் அறிவினா என்றால் என்ன, அதனை குறித்து காண்போம். அறிவினா என்பது தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது, அது அறிவினா. அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. நமக்கு விடை தெரிந்திருக்கும், அந்த விடை மற்றவர்களுக்கும் தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு, நாம் அறிந்து கொள்ளும் பொருட்டு வினவுவது அறிவினா. மாணவர்களே, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை அறிந்து கொள்ளும் பொருட்டு நாம் வினாக்களை எழுப்புவதே அறிவினா. தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது. உதாரணம், மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல், அதாவது ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. எடுத்துக்காட்டாக, எட்டு தொகை நூல்கள் என்பவை யாவை, ஆசிரியருக்கு தெரிந்த ஒரு வினா, அது மாணவர்களுக்கும் தெரியுமா என்பதை அறிந்து கொள்ளும் பொருட்டு ஆசிரியர் மாணவர்களிடம் வினவுவது அறிவினா ஆகும். அடுத்து அறியாவினா. அறியாவினா, தெரியாத ஒன்று, தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காக வினாக்கள் எழுப்புவது அறியாவினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவதே அறியாவினா. எடுத்துக்காட்டு, ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல், நமக்கு தெரியாது, மாணவர்களுக்கு தெரியாத ஒரு வினாவினை ஆசிரியரிடம் கேட்பது. நன்னூலை இயற்றியவர் யார் என்று மாணவர்கள் ஆசிரியரிடம் வினவுவது. மாணவர்களுக்கு தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ளும் பொருட்டு ஆசிரியரிடம் வினவுவது அறியாவினா. அடுத்ததாக மாணவர்களே, ஐயவினா. ஐயம்னா நமக்கு தெரியும், சந்தேகம்னு சொல்லுவோம். சந்தேகத்தை நீக்கிக் கொள்ளும் பொருட்டு, ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படும் வினா ஐயவினா. உதாரணமாக, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுவதல், அங்கே இருப்பது பாம்பா கயிறா, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும், தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும், அது யார் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த சந்தேகத்தை, நமக்கு ஏற்பட்ட அந்த ஐயத்தை நீக்கி நாம் தெளிவு பெறுவதற்காக நாம் கேட்கின்ற வினாக்களே ஐயவினா ஆகும். ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படும் வினாவே ஐயவினா ஆகும். மாணவர்களே, அதனைத் தொடர்ந்து குழல் வினா. குழல் வினா என்பது தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. கொள்ளும் பொருட்டு, குழல்னாலே கொள்ளும் பொருட்டு, வாங்கி கொள்ளும் பொருட்டு, ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவதே குழல் வினா ஆகும். உதாரணமாக,
ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். அல்லது நம்ம இப்போது கடைக்கு போகிறோம், பால் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறோம், கடைக்காரரிடம் பால் இருக்கிறதா, அதாவது நம்ம பாலை வாங்கி கொள்ளும் பொருட்டு கடைக்காரரிடம் வினவுவது. இதுவே குழல் வினா. அதாவது ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு நாம் வினாக்களை எழுப்புவதே குழல் வினா ஆகும். அடுத்து கொடை வினா. கொடை, கொடைனாலே கொடுத்தல், நம்மகிட்ட இருக்குது அதை மற்றவங்களுக்கும் கொடுக்கறதுக்காக நம்ம வினாவாக எழுப்புவது. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது, மற்றவர்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. எடுத்துக்காட்டாக, என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக, ஒரு படி புத்தகத்தை கொடுப்பதற்காக நாம் வினவுவது கொடை வினா ஆகும். அடுத்து கடைசியாக ஏவல் வினா. ஏவல், ஏவுதல்னு சொல்லுவோம், ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது, கட்டளையாக சொல்லலாம், கட்டளைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் பொருட்டு நம் வினாக்களை எழுப்புவது. எடுத்துக்காட்டாக, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். அதாவது வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல் அப்படின்னு சொல்லி அந்த ஏவும் பொருட்டு வினாவாக எழுப்புவது. இந்த ஏவல் சொற்கள் செல், படி, ஓடு என்ற சொற்கள் வினாவாக அமைவது. முருகன் சாப்பிட்டாயா என்ற எடுத்துக்காட்டில், முருகன் சாப்பிடு என்ற அந்த ஏவும் பொருட்டு வினாக்களை எழுப்புவதே ஏவல் வினா எனப்படும். அதாவது ஒரு செயலை செய்யுமாறு நாம் ஏவும் பொருட்டு வினவுவது ஏவல் வினா ஆகும். மாணவர்களே, ஆறு வகையான வினா வகைகள் குறித்தும் அதற்குரிய எடுத்துக்காட்டுகள் குறித்தும் கண்டோம். அதனைத் தொடர்ந்து விடை வகைகள் குறித்த கருத்துக்களையும் காண்போம். விடை எட்டு வகைப்படும். சுட்டு, மறை, நேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி எனும் எண் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்ப என்று நன்னூல் நூலில் ஆசிரியர் விடைகள் எட்டு வகைப்படும் என்பதை கூறியிருப்பார். அந்த எட்டு வகைகளாவன சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர்வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என்று விடை எட்டு வகைப்படும். இந்த எட்டு விடைகளையும் வெளிப்படை விடைகள், குறிப்பு விடைகள் என்று இரண்டு வகையாக நாம் பிரித்து கொள்ளலாம். அதில் சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை, இந்த மூன்று விடைகளும் நேரடி விடைகளாக இருப்பதால் இதை வெளிப்படை விடைகள் எனவும், ஏவல் விடை, வினா எதிர்வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை ஆகிய ஐந்தும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் எனவும் கொள்ளலாம். முதலில் சுட்டு விடை குறித்து காண்போம். சுட்டு விடை என்றால் சுட்டி கூறும் விடை. நம்முடைய சுட்டு விரல் இருக்கும், அந்த சுட்டு விரலின் மூலமாக சுட்டி கூறும் விடை. உதாரணமாக, கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என்று நம்முடைய கை விரல்களால், சுட்டு விரல்களால் சுட்டி கூறுவது. அல்லது கோவைக்கு செல்லும் வழி யாது என்ற வினாவிற்கு அது, இது என்று சுட்டி கூறும் விடை சுட்டு விடை. அடுத்து மறை விடை. மறைனாலே மறுத்தல், மறுத்து கூறும் விடை. மறுத்து கூறும் விடை, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல். இந்த செயலை செய்வாயா என்று வினவினால் செய்ய மாட்டேன் என்று எதிர் மறுத்து கூறும் விடை மறை விடை, மறுத்து கூறும் விடை. அடுத்தது நேர்விடை. நேர்விடை என்றால் நேரடியாக விடையளிப்பது, அதற்கு உடன்பட்டு கூறும் விடை. எது சொன்னாலும் நம்ம செய்கிற அப்படின்னு சொல்கிறது, உடன்படுவது. உதாரணமாக, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு
உடன்பட்டு நான் போவேன் என்று உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை. படிப்பாயா என்ற கேள்விக்கு படிப்பேன் என்று உடன்பட்டு கூறும் விடையே நேர்விடையாகும். மாணவர்களே, இந்த மூன்று விடைகளும், சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை, இந்த மூன்று விடைகளும் நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் என்று கூறுகிறோம். அடுத்து ஏவல் விடை. ஏவல்னாலே தெரியும், கட்டளை சொல்லு சொல்லுவோம். மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை, அதாவது மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறதையே நாம் ஏவுதலாக கூறும் விடை. உதாரணமாக, இது செய்வாயா என்று வினவிய போது அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீயே செய் என்று ஏவி கூறுவது. இந்த செயலை செய்வாயா என்று வினவிய போது நீயே செய், நான் செய்ய மாட்டேன், நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. அடுத்து வினா எதிர்வினாதல் விடை. வினாவிற்கே எதிர்வினா தொடுப்பது, வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவையே நாம் கேட்பது, அல்லது இன்னொரு வினாவையே நாம் விடையாக கூறுவது. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவினை கேட்பதே வினா எதிர்வினாதல் விடை எனப்படும். எடுத்துக்காட்டாக, என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. வராமல் இருப்பேனா என்பதே ஒரு வினா, அதாவது வினா எதிர்வினாதல் விடை. கேட்ட வினாவிற்கே நாம் திருப்பி பதில் சொல்லும்போது அதை வினாவாகவே கூறுவது வினா எதிர்வினாதல் விடை எனப்படும். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா, இதை செய்வாயா என்று வினவினால் செய்யாமல் இருப்பேனா என்று கூறுவது. அடுத்து உற்றது உரைத்தல் விடை. உற்றது என்றால் நேர்ந்தது, ஏற்கனவே நடந்ததை நம்ம விடையாக சொல்கிறோம். அதாவது வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் உற்றது உரைத்தல் விடை. எடுத்துக்காட்டு, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று ஏற்கனவே உற்றதை உரைப்பது. பள்ளிக்கு செல்லவில்லையா என்ற வினாவிற்கு உடம்பு சரியில்லை என்று உற்றதை உரைப்பது. இதுவே உற்றது உரைத்தல் விடையாகும். அடுத்து உருவது கூறல் விடை. உருவது, வர இருப்பது, அதாவது வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல். இது செஞ்சால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நடக்க இருக்கிறத நம்ம விடையாக அளிப்பது. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது. அதாவது ஒரு செயலை செய்தால் அந்த செயலின் மூலமாக நடக்க இருப்பதை நம்ம விடையாக அளிக்கிறது உருவது கூறல் விடை. அடுத்து கடைசி இனமொழி விடை. இனமான விடையளிப்பது, வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல். உதாரணமாக வினாக்கள் எழுப்புகிறார்கள், உனக்கு கதை எழுத தெரியுமா என்று வினாக்கள் கூறும்பொழுது, கதை எழுத தெரியாது, கட்டுரை எழுத தெரியும். அதாவது கதை எழுத தெரியுமா என்று வினா கேட்ட பொழுது அந்த கதைக்கு இனமான கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. அல்லது ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடையளிப்பது. இது இனமொழி விடை. மாணவர்களே, இதில் கடைசியாக பார்த்த ஐந்து விடைகளும், அதாவது ஏவல் விடை, வினா எதிர்வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை ஆகிய ஐந்து விடைகளும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் எனவும் கொள்ளலாம். மாணவச்செல்வங்களே, இந்த வினா விடைகளைத் தொடர்ந்து பொருள்கோள் என்றால் என்ன, பொருள்கோளுடைய வகைகள் எத்தனை, பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மூன்று வகையான பொருள்கோள்களுக்குண்டான விளக்கங்களும் எடுத்துக்காட்டுகளும் குறித்து இப்பொழுது காண இருக்கிறோம். பொருள்கோள். பொருள்கோள் என்றால் பொருளை கொள்ளும் முறை, பொருளை எடுத்துக்கொள்ளும் முறை. செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள்கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். பொருள்கோள் எட்டு வகைப்படும். மாணவர்களே, உரைநடைக்கும் செய்யலுக்கும் வித்தியாசம் இருக்கும். உரைநடையானது நேரடியாக பொருள் இருக்கும், ஆனால் செய்யுளில் அந்த சொற்கள் முன்பின் மாறியும் அடிகள் மாறியும் அமைந்திருக்கும். அப்பொழுது
பொருளுக்கு ஏற்றவாறு அந்த செயலில் உள்ள சொற்களை நாம் சேர்த்தோ அல்லது மாற்றியோ நாம் பொருளை எடுத்துக்கொள்ளும் முறையே பொருட்கொள் என்பார். இந்த பொருட்கொள் எட்டு வகைப்படும். அவை ஆற்று நீர் பொருட்கொள், மொழிமாற்று பொருட்கொள், நிரல் நிறை பொருட்கொள், விற்பூட்டு பொருட்கொள், தாப்பிசை பொருட்கொள், அலைமறிப்பாப்பு பொருட்கொள், கொண்டு கூட்டு பொருட்கொள், அடிமறி மாற்று பொருட்கொள் ஆகியன. இவற்றுள் ஆற்று நீர் பொருட்கொள், நிரல் நிறை பொருட்கொள், கொண்டு கூட்டு பொருட்கொள் ஆகியவற்றை அறிந்து கொள்வோம். முதலில் ஆற்று நீர் பொருட்கொள். ஆற்று நீர் பொருட்கொள் என்றால் என்ன? அதாவது ஒரு பாடலினுடைய தொடக்கம் முதல் ஒரு செய்யுளினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை, ஒரு செய்யுளில் நான்கு அடிகள் இருக்குன்னா முதல் அடியிலிருந்து கடைசி அடி வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராக பொருட்கொள்ளுமாறு அமைந்தால் அது ஆற்று நீர் பொருட்கொள் ஆகும். பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராக பொருட்கொள்ளுமாறு அமைந்தால் அது ஆற்று நீர் பொருட்கொள் ஆகும். எடுத்துக்காட்டாக சீவக சிந்தாமணியில் இடம்பெற்ற ஒரு பாடல், சொல் அரும் சூல் பசும்பின் சொல்லரும் சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருயிருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே என்ற சீவ சிந்தாமணி பாடல் ஆற்று நீர் பொருட்கொள் வகையைச் சேர்ந்த பாடல். நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கருக்கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்த்தன. இது இந்த பாடலினுடைய பொருள். நெல் என்னும் இழுவாய் அதன் தொழில்களான இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி என்னும் வினையச்சங்களை பெற்று இறுதியாக காய்த்தவே என்னும் பயனிலையை கொண்டு முடிந்தது. இந்த பாடலில் தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஆற்று நீரினுடைய போக்கை போல நேரடியாகவே நாம் பொருளை எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இந்த பாடல் ஆற்று நீர் பொருட்கொள் வகையைச் சேர்ந்ததாகும். மற்றைய நோக்காது அடிதுறும் வான் பொருள் அற்று ஒழுகும் அஃது ஆற்று புனலே நன்னூல் நூற்பாவிலேயே ஆசிரியர் கூறியிருப்பார். அடுத்து நிரல் நிறை பொருட்கொள். ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிறையாக அதாவது வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருட்கொள் ஆகும். அந்த சொல் எல்லாமே ஒரு செய்யுளில் இருக்கிற சொற்கள் எல்லாமே மாறாமல் வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருட்கொள் ஆகும். இந்த நிரல் நிறை பொருட்கொள் முதல் நிரல் நிறை பொருட்கொள், எதிர் நிரல் நிறை பொருட்கொள் என இரண்டு வகைப்படும். அதில் முதல்ல முறை நிரல் நிறை பொருட்கொள் குறித்து நாம் காண்போம். செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர்ச்சொற்களை அல்லது வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருட்கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருட்கொள் ஆகும். பெயர்ச்சொற்களோ அல்லது வினைச்சொற்களோ அவை ஏற்கின்ற பயனிலைகளும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருட்கொள்ளுதல். எடுத்துக்காட்டாக அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற திருக்குறளில் பண்பு பயன் என்ற இரு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றிற்குரிய விளைவுகளான அன்பு அறன் என்று வரிசைப்படுத்தியுள்ளார். அவற்றை இல்வாழ்க்கையினுடைய பண்பு அன்பு என்றும் அதனுடைய பயன் அறன் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். குறளிலேயே வரிசையாக இருக்கும். இல்வாழ்க்கையினுடைய பண்பு அப்படிங்கிறது அன்பு செலுத்துவதும், இல்வாழ்க்கையினுடைய பயன் அப்படிங்கிறது அறச்செயல்களை செய்வதும் என்று பொருள் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கும் பண்புக்கும் அறத்துக்கும் பயனும் பயனிலைகளாக அதாவது நிரல் நிறையாக நிறுத்தி பொருட்கொள்வதால் இப்பாடல் முரல் நிரல் நிறை பொருட்கொள் எனப்படும். முறை நிரல் நிறை பொருட்கொள் எனப்படும். அதாவது முறை மாறாமல் வரிசையாக நிறுத்தி பொருட்கொள்ளுதல். அடுத்து எதிர் நிரல் நிறை பொருட்கொள். செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி
அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள்கொள்ளுதல் எதிர் நிரல்நிறை பொருள்கொள்ளாகும். எழுவாய் சொற்களை முதலில் வரிசைப்படுத்தி அவை ஏற்கின்ற பயனிலைகளை எதிரெதிராக முறையாக வைக்காம எதிரெதிராக கொண்டு பொருள்கொள்ளுதல் எதிர் நிரல்நிறை பொருள்கொள்ளாகும். எடுத்துக்காட்டாக, விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்ற திருக்குறளில் முதல் அடியில் விலங்கு மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்திவிட்டு அடுத்த அடியில் அதனுடைய பயனிலைகளான கற்றார் கல்லாதார் கல்லாதார்ங்கிறது ஏனையவர் என வரிசைப்படுத்தியுள்ளார். ஆனால் இந்த குறளில் பார்த்தீங்கன்னா விலங்குக்கு நேராக கற்றவர்களும் மக்களுக்கு நேராக வரிசையாக ஏனையவர் ஏனையவர்ங்கிறது கல்லாதவர்கள் அதில் அந்த மாதிரி தான் வரிசையாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த எழுவாய்க்குண்டான அந்த பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள்கொள்ளுதலே எதிர் நிரல்நிறை பொருள்கொள். அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், கற்றார் மக்கள் என்றும் கல்லாத ஏனையவர் விலங்குகள் என்றும் எதிரெதிராக கொண்டு பொருள்கொள்ள வேண்டும். எனவே இந்த திருக்குறளும் எதிர் நிரல்நிறை பொருள்கோள் வகையை சார்ந்ததாகும். அடுத்து கடைசியாக கொண்டு கூட்டு பொருள்கோள். ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறக்கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள்கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோளாகும். பல அடிகளிலும் வரிசையாக இல்லாமல் பல்வேறு வகையான சொற்கள் சிதறி இருக்கும், மேலே கீழே அப்படின்னு சொல்லி மாறி மாறி இருக்கும். அத்தகைய சிதறிய சொற்களை நாம் பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள்கொள்வதே கொண்டு கூட்டு பொருள்கோளாகும். எடுத்துக்காட்டாக, மயிலைநாதர் உரையில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல், ஆலத்து மேலே குவளை குளத்துல வாலின் நெடிய குரங்கு. ஆலத்து மேலே குவளை குளத்துல வாலின் நெடிய குரங்கு. இந்த பாடலில் ஆலத்து மேல் குவளை என்றும் குளத்தில் வாலின் நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் அது பொருத்தமாகவே இருக்காது. ஆலமரத்துக்கு மேலே தான் குரங்கு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஆலத்து மேல் குவளை என்றும் குளத்தில் வாலின் நெடிய குரங்கு என்றும் குளத்தில் குரங்கு இருக்குமா, இருக்காது. ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து பொருள் பொருத்தமாக இருக்காது. அதாவது ஆலத்து மேல் குவளை என்றாலும் குளத்தில் வாலின் நெடிய குரங்கு என்று கூறினாலும் அது பொருள் பொருத்தமற்றதாகிவிடும். இதில் ஆலத்து மேலே குரங்கு என்றும் குளத்தில் குவளை என்றும் கருத்தை கொண்டு அங்கும் இங்கும் கொண்டு பொருள்கோள் அமைந்திருப்பதால் இது கொண்டு கூட்டு பொருள்கோள் எனப்படும். இந்த பாடல்லையும் ஆலத்து மேலங்கிறது முதல்ல இருக்கும், குரங்கு அப்படிங்கிறது கடைசியாக இருக்கும். அதை வந்து நம்ம பொருளுக்கு ஏற்றாற்போல் மேலே எடுத்து செல்லணும். இப்படி பல்வேறு வகையான அடிகளில் சிதறி கிடக்கும் அந்த சொற்களை நாம் பொருளுக்கு ஏற்றாற்போல் ஒன்றோடொன்று கூட்டி பொருள்கொள்வதே கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகும். யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே. யாப்பு அடி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே என்ற நன்னூல் நூற்பாவும் கொண்டு கோட்பொருளுக்குண்டான விளக்கத்தை கூறுகிறது. மாணவ செல்வங்களே, இந்த வகுப்பில் நாம் வினா விடை வகைகள் குறித்தும் பொருள்கோள் குறித்த கருத்துக்களையும் அறிந்து கொண்டோம். மாணவ செல்வங்களே, இந்த இலக்கண பகுதியில் ஏதேனும் ஐயம் இருந்தால் அதை குறித்து வைக்கவும். நம் நேரடி வகுப்பில் சந்திக்கும் பொழுது அந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.